वेंकटनाभार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि असद्गुरुपरम्पराये नमः। பொதுவாக என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறத பத்தி வேடிக்கைகள் அதெல்லாம் வச்சு அழகா சாதிச்சு முடிச்ச சில விஷயங்கள் தான். அதாவது இந்த அதிகரணமானது நிறைய கோட்டிகளோட இருக்குது. என்னென்ன தோஷம் அத்வைதிகள்லாம் என்னென்ன சொல்லுவாரோ அது அத்தனையும் கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த அதிகரணமானது ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னுட்டு நேற்று ஸ்லோகத்துல சேர்த்தோம். இப்ப என்ன செய்ய போறோம், அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அதெல்லாம் இப்ப செய்ய போறோம். இப்ப பூர்வபக்ஷெல்லாம் கேட்கிறோம் இது எப்படி அப்படின்னாக்கா, இந்த தோஷம்ன்றது பெருமாளுக்கு வருமா வராதான், எதனால தோஷம் வருது இன்னைக்குமே லோகதிருஷ்ட பிரகாரம் என்னதான் எதையுமே நம்ம பார்க்கிறோம். பொதுவாக சாப்பிட்றதுன்னு எடுத்துக்கோங்க, நமக்கு எது எது நமக்கு பிடிச்சதோ அதை தான் பெருமாள் சமர்ப்பிக்கணும். எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நான் பெருமாள் சமைச்சு நம்ம அதை சாப்பிடணும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும், எதன்னா புருஷா லோகே தொடன்னா சசு தேவதா அப்படின்ட்டு. லோகத்துல இந்த புருஷாவெல்லாம் எதை அன்னமா எடுத்துட்டு இருக்காளோ அதான் பெருமாள் சமர்ப்பிக்கணும். என்ன அர்த்தம், இவன் நம்மாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், விசேஷமாய் நமக்கு சில வெஞ்சனங்கள் கறிவதெல்லாம் இருக்கு, இந்த கறிகாய்கள்லாம் நமக்கு எது எது நமக்கு நிஷித்தமோ அதெல்லாம் ஒத்துருவோம், எது உபாதேயமோ அதை ஒண்டி பிளே பண்றோம், அதை பெருமாள் சமர்ப்பிச்சுட்டோம், அதை நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா லோகத்துல லோகத்துல நமக்கு எப்படி ஒரு அனுகூலம்னா வச்சுட்டு இருக்குமோ அதுக்கு அனுகூலமாக தான் பெருமாளுக்கும் பண்ணணும். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் வந்து தசரதன் பரமபுரிச்சுதான் அப்படின்னு கேட்ட உடனே உடனே அவர் பெண்ணம் சமர்ப்பிக்கிறார். பெருமாள் எப்படி சமர்ப்பிச்சார் அப்படின்னாக்கா, அவள் என்ன சாப்பிட்டாரோ அதுதான் சமர்ப்பிக்கிறார். அங்கே கிழங்கு பழம் அதெல்லாம் வச்சுதான் இது பண்ண அதுதான் அவருக்கும் சமர்ப்பிக்கிறார். பார்த்துட்டு கௌசல்ய அழகா இவருதான் சர்வலோக சரண்யன் சக்கரவர்த்தி திருமகன் இவன் போய் எத்தனை சாப்பிட்டுருக்கான் எதுவும் சமர்ப்பிச்சிருக்கான் பார்த்தியான்னு அதான். அதனால இன்னுமே லோகத்துல வச்சுட்டு இருக்கு என்ன இருக்கோ அதை வச்சுருந்தானே வைத்தியத்திலையும் பார்க்கணும். இப்போ லோகத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, நான் இந்த உடம்புல இருக்கேன், நான் இந்த உடம்புல இருந்தேன்னாக்கா எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உடம்பு சம்பந்தமான தோஷங்கள்லாம் நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன். இது லோகத்துல சகஜம். அதனால ஒரு வஸ்து ஹேயமாக நிந்திதமா இருக்கு, அந்த வஸ்துல நான் வந்து சம்பந்தத்தை வச்சுருக்கேன், இது உள்ளா போந்துட்டு இருக்கேன், இது ஒரு கூடு மூன்று அந்த மாதிரி நமக்கு. அதனால இதுல நான் வந்து இந்த உடம்புல நான் ஒட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த உடம்புல ஒட்டின்னு உட்கார்ந்து இருக்கிறதுனால இதுல என்ன என்ன தோஷங்கள்லாம் இருக்கோ அதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். இது லோகத்துல அப்படிதான் இருக்கு, லோகத்துல இப்படிதான் நம்மளுடைய அனுபவம். பாழா போன உடம்பு இப்படி படுத்துறது பத்தியா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். நமக்கு சின்ன வயசுலாம் நினைச்சு பாருங்க, 25-30 வயசு பர்யந்தம் எத்தனை சாப்பிட்டாலும் ஜரிச்சது சீரமாச்சு. இப்போ எதை சாப்பிட்டாலும் ஜெரி, எனக்கு வயசாகிட்டு இருக்கு, 56 வயசு ஆகுது. இது ஒரு வயசான இல்லாமல் சில பேர் கேட்கறான், எனக்கு இதுவே அதிக வயசா தோணுது, எதை சாப்பிட்டாலும் ஜெரிக்கல, ஏன்னா நம்ம உடம்பு அப்படி ஆயிடுறது. இதான் லோகத்துல ஒரு வஸ்து ஹேயமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து நமக்கு சம்பந்தம் வந்துருச்சோம்னாக்கா அதனுடைய கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம் லோகத்துல. ஒரு பஸ்ல ஏறுறோம், பஸ்ல ஏறச்ச அந்த பஸ்ல கண்ணாடியே இல்லை, இதுவும் இல்லை, ஜன்னலும் கிடையாது, ஏறியது நான் இஷ்டப்பட்டுதான் ஏறினேன், அதனால எனக்கு வந்து எரியாது, சுகமா உட்காந்துன்னு சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் சரி, அதுல போய் உட்காந்துனோம்னாக்க அதோட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும், இது சகஜமானது. இது வரைந்தும் ஒரு விஷயத்த கிரகிச்சுக்கோங்க, லோகத்துல நம்ம எந்த வஸ்து கிட்ட சம்பந்தத்தை வச்சுக்கிறோமோ
அந்த வஸ்துவினுடைய சம்பந்தத்தினால என்ன என்ன குணதோஷங்கள் வருதோ அதை நாம அனுபவிக்கிறோம். இது லோகத்தில் இருக்கு. இதை வந்து இஷ்டப்பட்டு வந்தாலும் சரி, இஷ்டப்படாமல் வந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, நான் இஷ்டப்பட்டு ஒரு வஸ்துவை சாப்பிட்றேன், இன்னொருத்தன் இஷ்டப்படாமல் ஒரு வஸ்துவை சாப்பிட்றான், நான் இஷ்டப்பட்டு சாப்பிட்டேன், இன்னொருத்தன் இஷ்டப்படாமல் சாப்பிட்டான், ஆனால் அந்த சாப்பிட்ட வஸ்துவனுடைய குணதோஷங்கள் ரெண்டு பேருக்கும் சமமாக தான் இருக்கு. எனக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் சாப்பிட்றேன், எனக்கு பிடிக்கலன்னு தலையில தான் ஒன்று சாப்பிட்டான், ஆனாலும் அந்த அந்த சாப்பிட்ட வஸ்து என்ன உபதிரவத்தை பண்ணுமோ அதை உபதிரவத்தை பண்ணிட்டு தான் போகும். அது அதை அனுபவிச்சுட்டு தான் போகணும். அது லோகத்தில் சகஜனது. இப்போ என்ன கேட்கணும், எம்பெருமான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அது சேதனமாகட்டும் அசேதனமாகட்டும் எல்லாத்திலையுமே அவனுக்கு சம்பந்தம் இருக்கு. அந்தரியாமியா எழுந்துள்ளிருக்கான், இப்படி அந்தரியாமியா எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான்னு சொல்லுங்களேன், அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அந்தரியாமியாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான் சொல்லிவிட்டான். அப்படி எழுந்துள்ளிருக்கிறதுனால இந்த உடம்பு சம்பந்தத்தினால நாம என்ன கஷ்டப்படுறோம், அவனும் அது உள்ளதான உட்காந்துருக்கான். அப்ப அந்த கஷ்டத்தை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். நேற்றையும் அவனை பார்த்தோம், என்ன சொன்னோம், மொத்தம் வந்து தவறி போய் சாக்கடையில விழுந்துடுறான், இன்னொருத்தன் ஆசைப்பட்டு விழுந்தான், ரெண்டு பேரும் விழுந்துட்டா, மொத்தம் இஷ்டப்பட்டு விழல, தவறி போய் வயிற்று விட்டு விழுந்துட்டான், இன்னொருத்தன் ஆசைப்பட்டு குதிக்கிறான். அதுக்கோசரம் ஆசைப்பட்டு விழுந்ததுனால அவனுக்கு அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு ஹேயங்கள், அதனால ஒட்டாதுன்னு அர்த்தமா. அல்லது இவன் தலைக வேணும்னே விழுந்துட்டான், வேணும்னே விழ வழிக்க விட்டு விழுந்துட்டான், தலைக்க விழுந்துட்டான், அதனால அவனுக்கு ஒண்டிதான் ஒட்டுன்னு எப்படி சொல்ல முடியும், ரெண்டு பேருக்கு ஒண்ணுதானே இது. அபுருஷார்த்தம் அபுருஷார்த்தம் தான், எதுவா இருந்தாலும் அபுருஷார்த்தம் அபுருஷார்த்தம் தான். நாராயணத்தில் வரும், அதாவது அஜாமணன் என்ன பண்ணானா, தன் கடைசி பிள்ளைய நாராயணன் கூப்பிட்டான், தன் கடைசி பிள்ளை நாராயணன்ட்டு கூப்பிட்டான் கடைசி பிள்ளைய, அதனால அவனுக்கு என்ன எடுத்துரும், விஷ்ணு கிங்கராள்லாம் வந்து அவனை ஐஷன் போயிட்டான், யமகிங்கராள்லாம் சொல்றான், ஐயோ அவன் நாராயணன் திருமலை கூப்பிடலையே, தன் பிள்ளைய தானே கூப்பிட்டான், அதெல்லாம் கிடையாது. இங்க கோராசனன் ஒரு மருந்து இருக்கு, அங்க உதாரணம் சொல்றேன், நாராயணியத்துல நாராயண பட்டாத்தி கோராசனன் ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம், தெரியவன் சாப்பிடுறார், தெரியவன் தெரிஞ்சு சாப்பிடுறார், குழந்தை தெரியாம சாப்பிட்டுச்சு, தெரியாம சாப்பிட்டதுனால குழந்தைக்கு ஜுரம் நிக்காத ஜுரம் வந்து இருந்திருக்கு, நிக்காப்படுவான். நம்ம தெரிஞ்சு சாப்பிடுறோம் மாத்திரைய, குழந்தைகள் தெரியாம சாப்பிடுறது, ஏன்னா அதுக்கு தெரியாது சாப்பிடாது மாத்திரை, அதனால பாலில் கிடைச்சிடுவோம், அதில் தீர்க்கத்தில் கிடைச்சிட்டு எத்தையோ பண்ணி குழந்தைக்கு ஓட்டி விட்டுருவோம், குழந்தைக்கு வாயில புகட்டிடுறோம், ஆனால் அள்ளியோ நீர் போட்டு, அப்போ அந்த குழந்தை சாப்பிட்டதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் ஜுரம், அதுக்கு தெரியாம தான் சாப்பிட்டது, இன்னொருத்தையும் இஷ்டப்பட்டு சாப்பிட்டான், தெரிஞ்சு சாப்பிட்றான் தெரியாம சாப்பிட்றது, அப்படி இருந்தும் ரெண்டு பேருக்கும் ஒரே தளம் தான், ஜுரம் போகணும்னு அந்த மாத்திரையை சாப்பிடு. அந்த மாதிரி அவன் தெரியலையோ தெரிஞ்சுட்டானோ, தெரிஞ்சுன்னு சொன்னானோ தெரியாம சொன்னானோ நாராயணன் கூப்பிட்டான், அவன் நினைச்சிட்டு இருக்கான் அது தன்னுடைய பிள்ளையோட பேருன்னு நினைச்சிது. அன்னைக்கே சொன்ன பாருங்க, அடிக்கடி நான் நாராயண நாராயணன் சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்லாம் என்ன கேட்பார், என்னது ஆத்ம நாம குரோர் நாம ஜேஷ்ட புத்திர நாம பத்னி நாமெல்லாம் சொல்லக்கூடாது, ஆண்டியா பேர் விட்டு கூப்பிடக்கூடாது, அது மாதிரி பெரிய பிள்ளைய பேர் விட்டு கூப்பிடக்கூடாது, ஆச்சாரியனுடைய பேரை சொல்லக்கூடாது, திருநாமத்தை தன்னுடைய பேரையும் சொல்லக்கூடாது, நம்ம சாப்பிட்டோம் ஆசையா அழைத்தா பேர் விஷயம் வந்திருக்கான் ஆண்டியா, அவர் பேரை கூப்பிடாம ஏய் நான் கூப்பிட முடியும், இந்த கூப்பிடறனே இப்படிவாய என்னன்னு வார்த்தைகள் என்னை பொறுத்தவரையும் அதை ஒத்துக்கிறது இல்லை, நான் பேரிட்டு தான் கூப்பிடுறோம். அதே மாதிரி பெரிய பிள்ளைகளுடைய பேரை கூப்பிடாத, பேர் வச்சிருக்கிறேன், சில பேர் பையா பையான்னு கூப்பிடுவான், அந்த மாதிரி ஏதோ கூப்பிடுறா, ஆனால் எல்லாரும் பேரிட்டு தான் கூப்பிடுவோம், கூப்பிடக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். ஆனால் அந்த பேரெல்லாம் ஒன்று நினச்சிக்கோங்க, நம்ம எதுக்கு பேர் வைக்கிறோம், எதை எதையோ பேரை வச்சு நமக்கு புண்ணியம் வர மாட்டேன்றது, அதே பெருமாள் பேரை வச்சோம்னாக்கா, அதை வச்சு கூப்பிட்டோம்னாக்கா
நமக்கு புண்ணியம் இல்லை. அதனால பகவன் நாமம் செய்யும்போ பெருமாளுடைய திருநாமங்களை வச்சோம்னாக்கா நமக்கு நல்ல இது வரும், நல்ல புண்ணியம் வரும். அதை பண்ணுங்கோ, அதுபோலம்தான் பேர் வைக்கிறது. அதனால நாராயணன்றது என் பேர் இல்லை, அவனுடைய பேர் எனக்கு வச்சிருக்கா, அதனால நாராயண நாராயணன் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். வாய்ப்புன்னு போயிட்டான். அவர மாதிரி நீ அஜாமன் நாராயணன் சொன்னான், தெரியாமதான் சொன்னான், ஆனால் அவனுக்கு விஷ்ணுலோகமே கிடைச்சது. அஜாமன உபாக்கியானத்துல சொல்லிட்டு போறோம். ஆனா அதே மாதிரி இங்கேயும் மொத்த ஆசைப்பட்டு சாக்கடையில விழுந்தாலும் சரி, இல்ல தலைவத்து சறுக்கி விழுந்தோ மயங்கி ஏதோ வந்து மூந்து அழைக்கியோ அப்படி விழுந்தாலும் சரி, அவனுக்கு அபுருஷார்த்தம் அபுருஷார்த்தம் தான். அதனால இந்த லோகத்துல வந்து சேச்சையா விழுந்தாலும் சரி, அல்லது இதமாய் ஆனாலும் சரி, இந்த உடம்புல ஏன்னா நம்மளா கர்ம விஷயம், அதனால இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருச்சு. கர்ம விஷயம் அப்படிவே கர்ம பரவசமான இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருச்சு. அது கிடைச்சிடவே நாம் என்ன பண்றோம், இந்த உடம்புல மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். அதே உடம்புல எம்பெருமானும் உள்ள வந்தான்னாக்கா அவன் சேச்சையா வந்தான், தன்னுடைய சங்கல்பத்தினால வந்தான், நாமும் அவனுடைய சங்கல்பத்தினால வந்திருக்கோம். அவ்வளவுதான் பேதம். மற்றபடி ரெண்டு பேரும் உடம்புல இருக்கிறது ஒண்ணுதான். அதனால அபுருஷார்த்த கந்தோன்றது வந்துதான் ஆகும். அபுருஷார்த்த கந்தோன்றது யாருக்கா இருந்தாலும் சரி, அந்த சம்பந்தம் வந்துருச்சோம்னாக்கா அவன் அதில் மாட்டியிருந்தான் விழிப்பா. அது பெருமாளும் சமானம், இந்த சம்சாரியும் சமானம், ரெண்டு பேருமே பிற சமானமாகத்தான் இருப்பா. அதனால எம்பெருமானுக்கும் கஷ்டம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அதனால ஒரு வஸ்து ஹேயமா இருந்ததுன்னாக்கா அந்த வஸ்துவனுடைய சம்பந்தம் யாருக்கு வருதோ அவன் நிச்சயம் அந்த வஸ்துவனுடைய ஹேயத்துவத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அது எல்லாருக்கும் சமானம். பெருமானும் அப்படிப்பட்டவன் தான். பெருமானும் அது மாதிரி இருக்கான். அழகான உதாரணம் சொல்ற குமார வரதேசிகன், ரத்தம் அல்லது இந்த மாதிரி சாக்கடைகள் அது இதெல்லாம் இருக்குது. அதுல ஒரு யுத்தம் யுத்தத்துக்கு போறா, ராஜாவும் யுத்தத்துல யுத்தம் பண்றான், ராஜனுடைய ராஜாவனுடைய வீரர்கள் அவனும் யுத்தம் பண்றா, ரெண்டு பேரும் இதுல விழுறான். இங்க ஒரே இது யுத்த காலம் எப்படி இருக்கும், ஒரே ரத்தமும் சதையும் கனியமா இருக்கு, ரெண்டு பேரும் விழுறா. ராஜான்றதுனால அவனுக்கு விழுந்தாலும் ஒட்டாது. ஒரு சைனிகன் ராஜாவனுடைய வீரன், அவன் விழுந்ததுனால அவனுக்கு ஒட்டுன்னு சொல்லுவோமா? ரெண்டு பேருக்கும், ராஜாவுக்கும் அப்படிதான், ராஜ சிங்கனனுக்கும் அப்படித்தான், ரெண்டு பேருக்கும் அதான் இருக்கும். அன்னைக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்தேன், அந்த ராஜ்யாபி பட்டஸ்யாபி நித்ரா தொழிலான சொன்சையா அப்படின்னு சொல்லிருப்பேன். ராஜாவா இருந்தானே, சைனிகனா இருந்தான், வேலைக்காரனா இருந்தான், ரெண்டு பேருக்கு நித்திர நித்திர தானே, அவனுக்கு தான் தூக்கம் வரும், இவனுக்கு தான் தூக்கம் வருது, உடம்புனாக்கா எல்லாருக்கும் தான் வரும். அதனால இத மாதிரிதான் நிறுத்த கீழே விழுந்துருதுன்றது யார் எங்க விழுந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் சமானம் தான். ராஜான்றதுனால துக்கம் வராது, வீரன்றதுனால வேலைக்காரன்றதுனால துக்கம் வராம போகாது அப்படின்னு நியமம் கிடையாது, ரெண்டு பேருக்கும் இப்படிதான் வரும். அந்த மாதிரிதான் எம்பெருமானுக்கும் வரும். இல்லை அந்த படம் என்ன கொஞ்சம் தெரியுமோ இல்லையோ அப்படின்னா அது ஹேயம் இல்லைன்னு ஆகிடும். ஒத்தனுக்கு ஹேயம், இன்னொருத்தனுக்கு ஹேயம் இல்லை அப்படின்னு ஆகிடும். அது தப்பு. எல்லாருக்குமே துக்கம்ன்றது சகஜம், சமானம் தான். இந்த உடம்புல மாட்டின்ற துக்கத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் இதுலேருந்து எப்ப நான் மீண்டு வருவேன் கேட்கிறா. ஆண்கள்லாம் இந்த மாதிரி எவ்வளவு மோசமான உடம்பு, இந்த உடம்பு எனக்கு வேண்டாமே. உபனிடத்து வாக்கியம் சொல்றது அஸ்மாத் சரீரா சமத்தாய பரஞ்சோதி சம்பத்தியன்னு. அஸ்மாத் சரீராத்தின என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் பண்ணச்ச, அஸ்மாத்தன தோயினா ஏன் உடம்புன்னு அர்த்தம் இல்லை, இந்த உடம்புன்னு அர்த்தம். இந்த உடம்புன்னு என்ன அர்த்தம், இந்த ஹேயமான உடம்புன்னு அர்த்தம். இந்த ஹேயமான உடம்புலேருந்து சமுத்தாய இங்கேயாவது வலிக்கணும் இன்னும் இதை விடுதலை,
இது வந்து ஒரு காராகிரகம். சுவாமி சொல்றாரு இல்லையோ, பைதாமகாதிபதே சுவிபாவபந்தம் கஸ்மேஜனோசாய காராகிரகே கனக சிங்கலையா பிபந்த. வரதராஜர் சுவாமி சாய்க்கிறார். பெருமாள் என்ன பண்றாரு, நமக்கு ஒத்தனை அழகா இதுல சேர்த்து விடுறாரு. பிரம்மலோகத்துல சத்தியலோகத்துல போய் உட்கார்ந்துட்டு சதுர்முக பிரம்மாவா ஒருத்தருக்கான், இன்னொருத்தன்னு ஜீவனை இந்திரலோகத்துல உட்காந்து வைக்கிறார். எல்லாத்திலையும் உட்காந்து வச்சிருக்க. அவனா எப்படி தெரியுமோ, அது ஜெயில தான் தள்ளுற. ஜெயில தள்ளினா கூட இந்த காராகிரகத்துல தள்ளுற பாருங்க. ஒத்தனுக்கு இரும்பு விலங்கு, இரும்பு விலங்கை வச்சு கட்டி கொடுத்துட்டா. இன்னொருத்தனுக்கு சொர்ண விலங்கு, சொர்ண விலங்கு. ரெண்டுத்திலையும் என்ன வித்தியாசம், சொர்ணத்தினால ஒருத்தனுக்கு விலங்க கட்டி விட்டுட்டா, இன்னொருத்தனுக்கு இரும்பாலான விலங்க கட்டி விட்டுட்டா. ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்குமே கையை கட்டி தான் விட்டுருக்குது. அது சொர்ணத்தினால கட்டி விட்டா என்ன, அல்லது இரும்புனால கட்டி விட்டா என்ன, ரெண்டு ஒண்ணு தானே. அதனால இந்த உடம்புல இருந்து இது ஒரு கூடு, மூன்று மாதிரி மூன்று கிளிகள் நம்ம எல்லாம் மூன்று கிளிகளா இருக்கும். எந்த ஒரு இது வஸ்துவுமே எந்த ஒரு ஜீவராசியும் சுதந்திரமா இருக்கதான் ஆசைப்படும், மாட்டிக்கிறதுக்கு ஆசையப்படாதே. அதனால இந்த உடம்புன்றது ஹேயம், அஸ்மாத் சரீரா சம்ஸ்தாய. அதனால இந்த ஹேயமான சரீரத்துல அது துக்ககரமா இருக்கிறதுனால இந்த ஜீவனும் சரி பரமாத்மாவும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா மாட்டியும் படிக்கிறா. இல்ல இல்ல, இவன்தான் கர்மவசியன், அவன் கர்மவசியன் இல்லையே, இச்சைனாலதான் வரான்னாக்கா. இப்ப சொன்னமே உதாரணம், இந்த மாதிரி ஒரு அழுக்கான ஒரு இது, இந்த தொட்டி எனது சாக்கடை, அதுல யாரு விழுந்தா என்ன, ஆசைப்பட்டு விழுந்தாலும் தடிக்க விழுந்தாலும் வேற காரணமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே துக்கம் துக்கம்தான். அது மாதிரி எந்திரமானுக்கும் இது துக்கம் வந்துடும். என்ன வஸ்து சுபாவம், அது வஸ்து சுபாவத்தை மாற்ற முடியாது. ஏற்கனவே சொல்றோம் பாருங்கோ, வந்து ஹனுமானுக்கு நெருப்ப வாழ்ல சுத்தி இது பண்ணி விட்டுடுறா. அதனால கோட்டு வந்து சொல்றா பிராட்டி கிட்ட, பிராட்டி சொல்றா எத்தி பதி சுசுரூஷா, எனக்கு கணக்க நான் வந்து பத்து வரி சுசுரூஷ எனக்கு இருந்ததுனாக்கா தன்னுடையது. அவன் ஏகபத்தினி வரதனா இருந்தான்னாக்கா அவனுடையது. ரெண்டும் சத்தியமானாக்கா சீதோபவ ஹனுமதா. அப்போ திராட்டியே மாத்திராளே நியாயமாது. நெருப்புக்கு சுபாவமே உஷ்ணம்தான், நெருப்புக்கு சுபாவம் உஷ்ணமானது. அதுமே திராட்டியே மாத்திராளுனாக்கா அவ ரெண்டு பேரும் தானும் சேர்ந்து பண்றா. நெருப்பு சுரணம், ஜலம் சீதமா இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும். பிரதிநிதினாக்கா அதுல வாசனம் இருக்கணும், தேஜஸ்னா அதுல பிரகாசம் இருக்கணும். இப்படின்னா சொல்லி கொடுத்துருக்காளே, அவதான் அது சிருஷ்டிச்சா பெருமாள் தானே, பெருமாள் தான் தாயார் சேர்ந்து பண்றா, அவளே அதை மாத்தலாமா அப்படின்னு கேட்டு தேதியும் சொல்ற. ஏற்கனவே சொல்றப்பேன், இதை மயக்க வசி பண்ற மாதிரி மொத்த ஆபரேஷன் பண்றான் டாக்டர். அப்ப அவன் என்ன பண்றான், மயக்க ஊசி போட்டுதான் ஆபரேஷன் பண்றான். ஆனா மயக்க ஊசினால அவனுக்கு வந்து வழி தெரியல, அவ்வளவுதான். உண்மையிலேயே அவனுக்கு ரத்தம் எல்லாம் வெளில வருது, என்ன இதுவா இருக்கு. அந்த மயக்க ஊசினால மயக்க ஊசியினுடைய பிரபாவம் இருக்கு பாருங்கோ, அது குறைஞ்சு போயிட்டு என்ன வழி தெரியுமே, ரெண்டு நாள் விளையாடுவோமே வலிக்குதான் வலிக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். அது அதுக்கோசம் நாங்கள் வழியே இல்லைன்னு நிறுத்தமா, வழி நமக்கு தெரியல, வழி நமக்கு தெரியல. ஏன்னாக்கா அது மயக்க ஊசி போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி பிராட்டியினுடைய கருணா கடாட்சம், அந்த கடாட்சம் புற்றுத்து, அது பற்றுடவே அக்னி அக்னி தான். ஏன்னா ஒரே அக்னி லங்கையெல்லாம் எரிச்சு விடுத்து, அது அனுமானம் மட்டும் இருக்கல. ஏன்னா அவளுடைய அனுகிரகத்தினால அது சைத்தியமா சுடாம இருந்தது, அவ்வளவுதான். அது மாதிரிதான் இங்கேயும். ஆகவே வஸ்துதாக வஸ்து சுபாவம் இருக்கு பாருங்கோ, அந்த சுபாவம் அதை மாத்தக்கூடாது. அதை மாத்திட்டோம்னாக்க பெரிய தோஷம் பண்ணப்பட்டதாகிடுது. அதனால இந்த உடம்பு அச்சேதனம், ஜீவன் இவாகிட்டா பெருமாள் அந்தனியாமையா இருக்கான்,
அப்படி அந்தர்யாமியா இருக்கிறதுனால இந்த உடம்புக்கு என்ன என்ன தோஷங்கள் இருக்கோ இந்த ஜீவனுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அந்தர்யாமியா இருக்கிறதுனால அவனுக்கு அது உண்டு. அதனால ஹய பிரத்யேகத்துவம் சொல்ல முடியாது, அதனால கல்யாண ஏகதானத்துவம் சொல்ல முடியாது அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றான். அதனால உபயோகமே இல்லை அப்படின்னு ஆக்ஷேபிச்சாக்க அதுக்கு சமாதானம் சாதிக்கிறார். என்ன சமாதானம் அப்படின்னா, நீ சொன்னையே இந்த ஒரு வஸ்து இருக்குன்னாக்கா அதுக்கு இது சுபாவம் சொல்ற, அந்த சுபாவம்ன்றது அது மாத்த முடியாதுன்னு சொல்றது கூட நீ தப்புதான். ஏன் மாத்த முடியாதுன்னாக்க, நீ மாத்த முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் பெருமாள் சிட்டித்தர் வஸ்து தான். இதெல்லாம் என்ன விதம்னா, இது பிராகிருதமான வஸ்துக்கள், பிராகிருதமான வஸ்துக்கள்ல இது மாதிரி இருக்கு. பிராகிருதமான வஸ்துக்கள்ல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு, அதனால அந்த சுபாவத்தை நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். வஸ்துதாக அந்த மாதிரி பார்க்காதீங்க. காரணம் என்னன்னு வச்சுக்கோங்கோ, நம்ம மாத்திரம் ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் நம்ம எரிய விட்டுருவோம், 1000 வாட்ஸ் பல்ப் எரிய விட்டு நம்ம இப்படி கண்ணால பார்த்தோன்ன கண்ணு எரியும் கூசும் எல்லாம் இருக்கு. ஆனா எம்பெருமானை பத்தி சொல்லிச்சு என்ன சொல்றோம், அர்க்கமண்டல மத்தியஸ்தம் கோடி சூரிய சமப்பிரபம் பிரம்மாதி சேவியம் பாதாத்தியம் நவமி பிரம்ம ரமாசகம் அப்படின்றோம். அர்க்கமண்டல மத்தியஸ்தம் சூரியன், அர்க்கமண்டலம்னா சூரிய மண்டலம், அதனை மத்தியில் எம்பெருமான் நடந்துட்டு இருக்கான். கோடி சூரிய சமப்பிரபம், கோடி சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவன் இருக்கான். அப்படிப்பட்டவன் எப்படி சேவிக்க முடியும்னு தான். ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் தான், கண் கூசாது. இது பிராகிருதமா இருக்கிறதுனால, நமக்கு பிராகிருதமான கண் இருக்கிறதுனால நம்மளால அதை அனுபவிக்க முடியல. அந்த சூடு எரிச்சல் கூசறது அப்படின்லாம் சொல்றோம். ஆனால் எம்பெருமானுடைய எப்படிப்பட்டது, அப்ராகிருதமானது. அந்த அப்ராகிருதமானதை நம்ம எப்படி பார்ப்போம், அப்ராகிருதமான உடம்பு இருக்குன்னா அங்க போய் பார்ப்போம் மோட்சத்துல. அதனால நமக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி கஷ்டம் வராது. அதனால இந்த பிராகிருதமான சம்பந்தம் இருக்கு பாருங்களோ உடம்பு, இதெல்லாம் பிராகிருதமான இதுன்றது. அந்த பிராகிருதமான விஷயத்துல எதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்க கற்றுக்கோங்க. ஒரே வஸ்து இதுக்கு உதாரணம் அழகா சொல்றோம். ஒரு எனக்கு பேரன் அக்கா, எனக்கு பொண்ணு பிறந்தா, பொண்ணை நான் கொண்டாடுறேன், கொஞ்சேன், வளர்த்துக்கிறேன், அப்படி பண்ணிட்டு இருப்பேன். அது நான் என்ன சொல்றேன், நானு என் பொண்ணுதான் எனக்கு பிராணனே, என் உசரே என் பொண்ணு தான், என் பொண்ணு இல்லைன்னு நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்றேன். கல்யாணம் ஆகிட்டு கொண்டாடி பார்த்து இதே வளர்த்தி சொல்றோம், நீ இல்லைன்னு என் லைஃப் என்ன இருக்கும் என்னட்டு இந்த மாதிரிலாம் பேசுறோம். வசதாக சண்டை வந்துடுது அப்படி முன்னாடிக்குள்ள. அந்த சமயத்துல கொஞ்ச நாள் வெளியே கொஞ்சம் இருக்கும், என் பிராணனே நீ தாண்டி அப்படின்றான். சண்டை வரைச்சு என் பிராணனை எடுக்கிறியே நீ ஒருபடி வேண்டான். ஏன் அது, முதல்ல பிராணனே சொன்னான், இவன் பிராணன் எடுக்கிறேன்றான். ஒரு குழந்தைகிட்ட விளையாடுறான், அந்த குழந்தைய நீ என் குழந்தையதான் எனக்கு உசுறு அப்படின்னா, அந்த குழந்தைய ஏதாவது படிச்சுட்டுனாக்கா செத்து துணிட்டுவேன், இப்படி படுத்துறதே வீரம் சகஜமான வார்த்தைகள் அதுதான், அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் பாருங்க, உண்மையிலேயே அந்த குழந்தை எனக்கு பிராணன் இல்லை, அதே மாதிரி என் பிராணன் எடுக்கிறது அந்த குழந்தை கிடையாது, என் கிரகிணியும் எனக்கு பிராணன் இல்லை, கிரகிணி எனக்கு பிராணனை எடுக்கிறவனும் இல்லை. ஆனா நம்ம சொல்றோம், காரணம் என்ன, அவ பண்ற அந்த சமயத்து அவ நடந்துக்கிற விதம் அந்த கர்மா, அதுதான் நம்ம என்ன பண்றது அப்படின்னாக்க, ஒரு சமயம் நமக்கு ரொம்ப சந்தேகமா ரொம்ப பிரீதி விஷயமா மாத்தி விடுறது, இன்னொரு சமயம் அதுவே நமக்கு விரோதமா போயிடுறது. எனக்கு ஒருத்தனுக்கு ஒரே பொண்ணும் ஒரே குழந்தை எனக்கு ஒரு சமயம் அவ்வளோ அனுகூலமா இருக்கு, இன்னொரு சமயம் பிரதிகூலமாக மாறுறது, இது சகஜம். அதே மாதிரி ஒரே வஸ்து இருக்கு, ஒரே வஸ்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதே என் கிரகிணிக்கு பிடிக்க மாட்டேன்றது, என் கிரகிணிக்கு பிடிக்க மாட்டேன்றது. காரணம் என்ன, இப்போ அது அவளுடைய கர்மா, அவ உடம்புடைய அமைப்பு, எனக்கு பாவக்க அவ்வளோ பிடிக்காது, கசப்பா இருக்கே, இப்பெல்லாம்
உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னான், அதனால பிடிக்கிறதோ பிடிக்கலையோ முடிஞ்சுடாது. என் கிரகணிக்கு பாவக்காரனுக்கும் ஒசூர், பாவக்காரனா அவ்வளோ ஆசை பூதம். இவன் பழங்கோ ஒரே வஸ்து ஒத்தருக்கு பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு பிடிக்கல. ஒரே வஸ்து ஒத்தனுக்கே ஒரு சமயம் பிடிக்கிறது, ஒரு சமயம் பிடிக்கல. அது ஏன் அப்படின்னாக்கா இதான் ருச்சி பேதம், கர்மவசியம். கர்மவசியமா இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொன்றும் மாறுறது. அது வஸ்துவனுடைய சுபாவமே கிடையாது, வஸ்துவனுடைய சுபாவம் இல்லை. அந்த குழந்தைதான் எனக்கு பிராணன், அந்த குழந்தை எனக்கு பிராணன் இல்லை அப்படிங்கறத பாருங்கோ. உண்மையிலே வஸ்து வந்து அது குழந்தை சுபாவமாது, எனக்கு பிராணனா இருக்கிற சுபாவம் கிடையாது, என் பிராணன் எடுக்கிற சுபாவம் குழந்தை கிடையாது. அதனால இதுதான் லோகத்துல வந்து ஒன்னும் விடணும், இன்னொன்னு எடுத்துக்கிறது. இதெல்லாம் எப்படி வரும் தெரியுமோ, ஏதோ ஒரு காரணத்தை இட்டுதான் வரும், காரணத்தை இட்டுதான் வரும். அது என்ன அழகான உதாரணம் சொல்றேன், குமார வசகன். நான் வந்து லௌகிக உதாரணம் சொல்லிவிட்டேன், இவரும் லௌகிக உதாரணம் சொல்ற சுவாமி. இவர் சொல்ற உதாரணம் ரொம்ப அழகா இருக்கு. என்ன இருந்தாலும் அவள் எல்லாம் மகன்கள், நம்மளும் சாமானிய விஷயம் தானே. சொல்றேன், கார்த்தால குளிர் இருக்கும், மார்கழி மாசம் தை மாசம் இப்போ கார்த்தால வெளியிருந்தா ரொம்ப குளிர் இருக்கு, வெளியே போக முடியல, அப்படி இருக்கு. மாசத்துல போனோம்னா குளிர் அது. அந்த சமயத்துல சூரிய உதயம் ஆயிடுச்சோம், உடம்புக்கு இடமா இருக்கு, குளிர் குறைஞ்சி நமக்கு இடமா இருக்கு. ஒரே உஷ்ணம்தான், சூரியனுடைய உஷ்ணம். கார்த்தால வேலையில நமக்கு அனுகூலமா இருக்கு, மத்தியான வேலையில அதே உஷ்ணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, எரியது நமக்கு. என்ன கொடுத்துருது அப்படின்னு நம்ம சூரியன, கார்த்தால பணி இருக்கிற சமயத்துல சூரியோதயம் ஆகிச்சு, நமக்கு அந்த ஔஷ்ணியம் சுகமா இருந்தது. ஆனா மத்தியான காலத்துல நமக்கு பதிமூலமாக விடுறது. கார்த்தால இருந்த குளிர் இருந்து பாருங்க, அந்த பணியானது கார்த்தால நமக்கு பிரதிகூலமா இருந்தது. மத்தியானமோ அந்த குளிர் வரதா அப்படின்னு சொல்றது. ஏன் அது? இதனாலதான் புருஷ பேதத்தினால அந்த மாதிரி இருக்கு லோகத்துல. பசுமாடு புதுசா புள்ள பாக்குறது, புள்ள பாக்குறது காவோ நலத்தினோ சகாக. பசுக்கள்லாம் அந்த இது பாருங்க புல்லு, அதுவும் புதுசா இப்பெல்லாம் தான் வரும், இன்னும் மழையெல்லாம் பெஞ்சி நல்லா பிச்சேன்னு வரும். அதை பார்த்தா பசுமாடு ஆனந்தமா சாப்பிடும், ஆனந்தமா சாப்பிடுறது. அதுக்கு அந்த திருணமானது ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு அது பிடிக்குமா? நமக்கு அது பிடிக்காதே, அது பிடிக்கூடும். ஒரு பசு அது ஒரு ஜீவராசி, ஒரு மனுஷன் அவங்க ஒரு ஜீவராசி. பசுதாக ஒரு பசுமாட்டுக்கு பிடிச்ச, ஒரு ஜீவராசிக்கு பிடிச்ச புல்லு இன்னொரு ஜீவராசிக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு ஜீவராசிக்கு பிடிக்கிறது இன்னொரு ஜீவராசிக்கு பிடிக்கல. அதே மாதிரி ஒருத்தனுக்கு சாப்பிடணும், நல்ல காத்தாது இருந்து முதல் நாள் நோக்கு அல்லாடி போயிட்டான், அல்லாடி போயிட்டான். அடுத்த நாள் காசால பசி அவனுக்கு, அந்த சமயத்துல ஏதோ பண்றதுக்கு ஆத்து சாப்பிட்டுருக்கு. அதை போட்ட உடனே சந்தோஷமா சாப்பிட்டான், திருப்தியா. ஒரு மணி நேரம் கழிச்சு காத்தால பசி பசின்னு சாப்பிட்டே, இன்னும் கொஞ்சம் சாப்பிட அப்படின்னு கேட்கிறா. உடனே அவன் சாத்த பசாலே விஷமா இருக்கு, நிறைய சாப்பிட்டேன், இப்ப வாங்கி வந்துடும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறோம். இதே அண்ணன் தான் ஒரு மணி நேரம் முன்னாடி அவனுக்கு அமிர்தமா இருந்தது, இப்ப என்ன சொல்றான், ஐயோ இப்ப சாதாரண விஷம் வாங்கி எடுத்துருவேன், எனக்கு வேண்டாம் எனக்கு அப்படிங்கிறான். ஒரே வஸ்து அனுகூலமாக இருக்கு, பிரதிகூலமாக இருக்கு. காலபேதேன, புருஷ பேதேன, வஸ்து பேதேன, குணபேதேன, என்ன அழகான உதாரணங்கள். அதனால இந்த மாதிரி பாருங்க எல்லாத்தையும். இதுதான் சொல்றேன், விட்டு புராணத்துல வந்து பராசரர் அழகா சொல்றார், ததேவ பிரீதையே போத்வாம்
पुनर्दुःखाय जायते तदेव कोपाय यतः प्रसादाय च जायते तस्मात् दुःखात्मकं नास्ति न च किञ्चित् सुखात्मकम्। लोकत்துல துக்கமே இருக்கு சுபாவம் அப்படின்றது கிடையாது, சுகமே இருக்கு சுபாவம் அப்படின்றதும் கிடையாது. லோகத்துல எந்த வஸ்துக்கும் அந்த மாதிரி ஒண்ணு இல்லை, இது துக்கமே இது சுகமேன்றது கிடையாது. அதனாலதான் நரக சொர்க்க சஞ்சேவை பாப புண்ணிய புண்ணிய பாப்பே திஜோத்தமா. நரகம் சொர்க்கம்னா என்ன அர்த்தம், அதெல்லாம் நரகம்னாக்க பாப்போம்னு அர்த்தம், சொர்க்கம்னா புண்ணியம்னு அர்த்தம். இவைகள்னா எப்படி நமக்கு அனுகூலமானதுன்னா அது எல்லாம் சொர்க்கம். பிராட்டி பிரமாவை பார்த்து சொல்றா, ராமனை பார்த்து என்ன பாரு உன்னோடு சேர்ந்து இருந்ததுன்ன நரகமே எனக்கு சொர்க்கம், உன்னை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ சொர்க்கமே எனக்கு நரகம் ஆயிடும். காரணம் என்ன, சம்பந்தம் பதி எந்த பர்த்தா அவனுடைய சேர்க்க வர்றதுன்னாக்கா எந்த முன்னாடிக்கு பிடிக்காது, வெளியில முஞ்சி தீக்கி வச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள பர்த்தா ஊர்ல இல்லைன்னா அவனுக்கு கஷ்டம்தான், புருஷனுக்கும் அப்படித்தான். அதனால நமக்கு சொர்க்கத்துல இருக்கிறதுனால நமக்கு சுகம் வராது, நரகத்துல இருக்கிறதுனால நமக்கு கெடுதல் வந்துடாது. எப்படி இருக்கும், யாரோட இருக்கும், நரகமே சுவர்க்கமாகும் நாம உங்களுடைய நம்பி ஏற்கனவே சொல்லிருக்கோம். பெருமாள் சார் சொல்லி நரகத்துல இருந்தா கூட சொர்க்கமா மாறிடும், சொர்க்கத்துல இருந்துட்டு பெருமாள் நம்மளை எல்லாம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்கோ சொர்க்கமே நரகமா போயிடும். அதனால இந்த மாதிரிதான் வஸ்துக்கள். நான் சொல்றேன் ததேவ பிரீதையே பூத்வா புனர் துக்காய ஜாயுது. முதல்ல அது பிரீதியா இருந்தது, அதுக்கப்புறம் துக்கமா மாறி போயிடுறது, அதுவே கோபம் வருது, அதுவே பிரசாதத்தையும் பண்றது. ஒரே வஸ்து தான், ஒரே வஸ்து குழந்தை வைக்கிறோம் அம்பியால வைக்கிறோம் அது கூட விட்டுவோம்னா அவனுக்கு வேண்டியதான பண்ணிட்டு இருக்கோம். ஆசாசியா யோசிச்சு பார்த்தாதான் நம்ம வசதம் தப்புன்னு நமக்கு தோணும். அதனால இந்த மாதிரி பார்க்கணும். அதனால தஸ்மான் துக்காத்மகம் நாஸ்தி நஜகிஞ்ச சுகாத்மகம், துக்காத்மகமான வஸ்து லோகத்துல கிடையாது, சுகாத்மகமான வஸ்து லோகத்துல கிடையாது. நம்ம எல்லாம் கர்ம விஷயம். அதனால நமக்கு ஒரு வஸ்து ஒரு சமயம் துக்கமா தெரிகிறது, இன்னொரு சமயம் சுகமா தெரிகிறது. ஆனா கர்மாதீனமா இருக்கிறது. அப்படி இருக்கிறத பார்த்துட்டோ இது துக்கமே இது சுகமே சொல்லாதீங்க. எதையுமே பெருமாள் சம்பந்தமா பாருங்கோ எல்லாம் ஆனந்தமா போயிடுறது. பெருமாளுக்கு ஒரு புஷ்பத்தை சாப்பிட்டீங்கோ, நீங்க ஆத்துக்கு புஷ்பம் வாங்கி போறீங்கோ, புப்பம் வாங்கி போயிட்டு அம்மா இருக்கா ஆம்பியா இருக்கா பொண்ணு தங்க இருக்கா மூணு பேர் இருக்கச்ச பொண்டாட்டிட்டு கொடுத்தா அம்மாவுக்கும் தங்கைக்கும் கோபம், தங்க வீட்டு கொடுத்தா ஆம்பியா முறைச்சுப்பா, மாமியார்கிட்ட கொடுத்தாக்கா அம்மாட்ட கொடுத்தாக்கா ரெண்டு பேரும் முறைச்சுப்பா. அதே அந்த புப்பத்தை பெருமாள் சமைச்சுக்கோ, மூணு பேரும் மூணு வச்சுன்னு போயிடுவா, ஒன்றும் பதில் சொல்ல மாட்டா. இங்க பெருமாளை சமர்ப்பிக்கிறது வந்துருத்தோம்னாக்கா கொஞ்சம் பயபக்தியாவது இருக்கும், பெருமாளை தானே சமைச்சோம், என் நாத்தனார் கொடுக்கல, என் மன்னி கொடுக்கல, எங்க மாமியார் கொடுக்கல, அதனால ஒரு அல்ப திருப்தி. இந்த பொம்மநாடிகள்லாம் இருக்க பாருங்கோ அவளுடைய ஆசையெல்லாம் பெருசு, ஆசையெல்லாம் பெருசு, ஆனால் நடந்துகிறவங்க கொஞ்சம் அல்ப திருப்தி எல்லாம் இருக்கும். அவளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவேன் சரியா சொன்னதான் இருக்கு. அவர் ரெண்டு கொண்டாடிக்காரன் தேவையில்லாதான், ஆனாலும் ரெண்டு கொண்டாடிக்காரன் ஒத்தி அடிச்சுக்குவான் இவன், அதுக்கப்புறம் போய் இவன் சமாதானம் பத்துறான். அவர் சொன்னாலும் நீ அடிச்சது தப்பு இல்லை, நீ அடிச்சதை பார்த்துட்டு அவன் இலையா வந்து என்னை பார்த்து சிரிச்சு பார்ப்பார், அவதான் எனக்கு துக்கம் தாழ எனக்கு நலம். அந்த மாதிரி அல்ப திருப்திகள்லாம் இருக்கும். இதுல வந்து பாருங்க இது மாதிரி பெருமாள் சம்பந்தம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாமே நடக்கூடும். பகவத் என்ன பகவத்வரமா பாருங்கோ, பகவத்வரமா பார்க்கச்ச எதுவுமே நமக்கு பிரதிகூலமா இருக்காது. நம்ம லௌகீகமாக நம்ம அனுபவிக்கணும்னு பார்க்கச்சேதான் அது எல்லாம் பிரதிகூலமா மாறி வருது. சர்வேஸ்வர சம்பந்தமா பாருங்கோ,
இதுதான் கீதையில திருப்பி திருப்பி பெருமாள் சொல்றார். எத்தனை கூட சொல்லிட்டு இருந்தேன், கர்ம நியவாதிகாரஸ்தே மாபுளேஷுக்கு சொன்னேன், ரெண்டாம் அத்தியாயம் சொல்லிட்டு இருக்கேன். சில பேருக்கு ஒரு நாலு பேர் தெரிவிக்கிறா, அவருக்கு சொல்லத்தையும் இந்த வார்த்தையை சொன்னேன், கர்ம நியவாதிகாரஸ்தே மாபுளேஷுக்கு சொன்னேன், மா கர்ம பிரகே துர்போ அப்படின்னு. ஏன்னாக்கா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம எதை விட்டுட்டோம், கர்ம நியவாதிகாரத்தை மாப்பிள்ள எடுக்கிறாருன்னு பெருமாள் சொன்னார். கர்மாவில் அதிகாரம் சரி, பழத்துல அதிகாரம் இல்லை, பழத்தை ஆசைப்படாதுன்னு சொல்லிட்டு பெருமாள். நம்ம எந்த பழத்தை அனுபவிக்காம இருக்கோம், எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு தான் இருக்கோம். நெச்சு எப்படி தூங்குறோம், எழுந்துக்கிறோம், குளிக்கிறோம், பிடிச்ச வஸ்திரத்தை போட்டுக்கிறோம், அழகா அலங்காரம் பண்ணிக்கிறோம், ஆம்பையாளையோ யாரோ வந்து தெளிவு பண்ண சொல்லி நல்லா சாப்பிட்றோம், ரொம்ப சுகமாக தான் வந்துட்டு இருக்கோம், அதெல்லாம் ஆசைப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். இது எதை பண்ணாமல் போயிட்டோம், அதுதான் சுவாரஸ்யம். அங்க பகவான் சொல்றான், அத பாஷ்யகாரன் சொல்றாரு, அது எதையுமே என்னுடைய பரமாப்பார் பகவத் பரமாப்பார் பகவத் பிரித்தியர்த்தம் ஸ்ரீமன் நாராயண பிரித்தியர்த்தம் பண்ணு, ஸ்ரீமன் நாராயண பிரித்தியர்த்தம் சொல்லிட்டாக்கா எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். நம்ம சித்தாந்தம் அதான் சாத்விக தியாக சித்தாந்தம், எதை பண்ணாலும் சாத்விக தியாகம் பண்ணிடணும். பகவானே வேசுரூப சுனியாமிய சுரூப சிவத்தூர்த்தி எல்லாம் சொல்லி அழகா இந்த கர்மாவை எம்பெருமானையும் நடத்தி வைக்கிறான், நடத்தி வச்சான் முடிக்கணும், நடத்தி வைக்கிறான் ஆரம்பிக்கணும், சாத்விக தியாகம் பண்ணணும். சாத்திய தியாகம் பண்ணாம எந்த கர்மாவையும் நம்ம நுட்டிக்க கூடாது. அதனாலதான் பெருமாளுக்கு தகுதி சமைச்சிடுறோம், பெருமாளுக்கு எதை பண்ணாலும் பெருமாள் சமைச்சிடும். பெருமாள் சமைச்சு சாப்பிட்டோம்னாக்கா அதுல நமக்கு கஷ்டம் வரலையே, நமக்கு எதுவுமே கஷ்டம் வரல, அதுதான் சேஷம் ஆனது. அதனால ஒரே வஸ்துவானது சுகமாவோ துக்கமாவோ மாறிண்டே இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய புண்ணியபாப ரூபமான கர்மாதான். நீங்க ஒருத்தன் சொல்றான், எனக்கு என்னுடைய பேரன் நான் சொல்றேன், என் பேரன் அப்படின்னு நான் சொல்றேன், இன்னொருத்தனுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது, என் சத்ருவோட பேரன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஐயோ ஒரே குழந்தைதான், ஒரே குழந்தைய எனக்கு சத்ரு கிடையாது, என்ன சத்ருவா நினைக்கிறவா இருக்காளோ இல்லையோ, அவன் என்ன பண்ணுவான்னாக்கா அந்த அயோக்கியம் இருக்கானே அவனுடைய பேரங்க அப்படின்னு தூஷிக்கிறா, என்ன தூஷிக்கிறா. அதனால வந்து என் பேரனும் அவருக்கு தூழது, தூழனு தூழனத்துக்கு விஷயம் ஆயிடுறது. அது சொல்ற சுவாமிய சொல்ற, ஒரே ஒரு பையன், அந்த பையனை பார்த்துட்டு என் பிள்ளை இவன் அப்படின்னு பெருமையா ஒருத்தர் சொல்றான். அப்படி சொன்னாக்கா எனக்கு இது ரொம்ப மகானுடைய ஒரு அனுபவம், அதை பாருங்க, ஒரு மகானுடைய அனுபவம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சார். வடைவேட சுவாமி, வடைவேட சுவாமி எப்பேற்பட்ட மகான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, என சுதாக பிடிக்கும், சுபாவமே பிடிக்கும். இன்னொன்று நான் காலக்ஷேபம் பண்ணிச்ச அவர் தான் எனக்கு 6 மாசம் நல்லா ஆகாரத்தை போஷிச்சு போட்டேன், ஆகாரம் போட்டு நல்லா பண்ணி ஒரு வேட்டி கூட வச்சுக்கணும் வாங்க மாட்டேன் சார். ஏன் அப்படின்னாக்க கஷ்டப்படுறவன் என்ன தரக்கூடாது, உனக்கு ஒரு பிரம்மத்துக்கு பண்றது அவ்வளவு புண்ணியம், அதனால அதெல்லாம் வாங்க மாட்டேன், இந்த பையன் நல்ல பையன் சாப்பிட்டு அப்படின்னு அவ்வளவு ஆசையா இருந்தார். அதனால எனக்கு பிடிக்கும் அந்த சுவாமி வந்து நம்ம எடுத்துக்கோ, அவருக்கு 5 குமாராள் உள்ள தெரிஞ்சிடார், 5 குமாராள் அஞ்சு பேருமே அத்தியனம் பண்ணுவா, 5 பேரும் கலக்ஷேபம் பண்ணுவா, அதுல 4 பேர் நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் வியாகரண சாஸ்திரம்லாம் வாசிச்சுவா. இதோ வளைப்பட்ட ராமாச்சார் உபன்யாசகர் அற்புதமாக உபன்யாசம் பண்றார், இப்படி 5 பேரும் அற்புதமா அண்ணன் வளர்ந்துட்டா. அதுல 2 பிள்ளைகளுடைய சஷத்து பருத்தியவா பார்த்துட்டு போனேன். இதெல்லாம் நினைச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், தன் பிள்ளைன்னு சொன்னாக்கா என் குமாரன், அவர் பெரிய பண்டிதர், பெரிய வேதாத்யேதா வேதமூர்த்தி, வேதமூர்த்தியாக இருந்துள்ள அவர், அப்புறம் வியாசர்னு எழுதுவார் கருணாகராஜர்,
அந்த மாதிரி எடுத்திருந்தார். வேதம் வந்துட்டா போறோம் போடுவார். அவ்வளோ ஆசை. 88 திருநக்ஷத்திரத்துல என் கையை பிடிச்சும் போவார், வா பணம் எடுக்கணும் அப்படின்ட்டு. தெய்வம் என்கிட்ட என்னப்பா வெளில அனுப்ப மாட்டேங்கிறதுங்கோ, ஏன்னா உடம்பு முடியல அது நடக்கூடாது அப்படின்வா. ஆனா இவருக்கோ பணம் எடுத்து போகணும்னு ஆசை. கொம்பு ஒருமன் கேட்பேன், நீ தான் இருக்கீடா அப்படின்னு என் கையை பிடிச்சி நல்வார். ரொம்ப அனுகிரகம். அவர் அவர் பெரிய பண்டிதர், பெரிய வேதாத்தியதா. தன்னுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கா, அதை பார்த்து ஒண்ணு இல்லாத பிள்ளைய பார்த்தே நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். என் பையன் என் பையன்ட்டு இப்போ படிக்கிறவனோ படிக்கலையோ நல்லவனோ கெட்டவனோ காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அந்த மாதிரி நம்ம கொண்டாடுறோம். அப்படி இருக்கச்ச ஒரு நல்ல பையனா இந்த மாதிரிலாம் இருந்தால் எவ்வளோ பெருமையா இருக்கும். அந்த சுவாமிக்கு ரொம்ப ஆனந்தம். தன் குமாரெல்லாம் பார்த்துட்டு தருமே இதெல்லாம் தான் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்ன ஒற்றான் கோல் இனம் சொல் அப்படிங்கிற வள்ளுவர். என்ன தப்பு பண்ணானோ இந்த மாதிரி ஒரு பிள்ளை வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லணுமா, அந்த மாதிரி இருக்கணும். நான் பெருமையா சொல்லிக்கிறேன், எங்க அம்மாவுக்குலாம் எனக்கு தான் ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமை. ஏன்னா எனக்கெல்லாம் ஏதோ அதெல்லாம் காரணம் சுவாமி எடுத்தோட சம்பந்தத்தினால, நமக்கு ஒண்ணும் தெரியாது. சுவாமியோட திருவடி சம்பந்தத்தினால எங்க அம்மா ஆனந்தப்பட்டா, எங்க தமையனார் தம்பிகள் எல்லாருக்குமே கௌரவம் உண்டு. காரணம் என்ன, ஏதோ சுவாமியோட திருவடி சம்பந்தத்தினால. அடியேன் மாதிரி ஒரு அஞ்ஞான குழம்பு, நாங்கெல்லாம் பிழம்பு, அஞ்ஞான குழம்பாவும் புழம்பாவும் இருக்கக்கூடிய எங்கிட்டயே இவாளுக்கெல்லாம் மரியாதை இருக்குன்னாக்கா அவர்கிட்டலாம் எவ்வளோ இருக்கும் வளைப்பிட்டு சுவாமிக்கு. தன்னுடைய குமாரால் பார்த்தாக்கா அது மாதிரி ஒரு பையனை பார்த்தாக்கா இவன் என் பிள்ளை அப்படின்னு சொன்னாக்கா பெருமையா இருக்கு. அதே பிள்ளைய இவனுடைய சத்ரு என்ன பண்றான் தெரியுமா, என் சத்ரு ஒரு பிள்ளை அப்படின்னு வையான். ஒருத்தன் பெருமைப்படுறான் சுகமா, அவன் சத்ரு பிள்ளைன்னு சொல்லிச்சு துக்கம் வருது இவனுக்கு. இதான் லோகத்தில் இருக்கிறது. அதனால இதெல்லாம் ஒரு உபாதி, புண்ணியபாப ரூப கர்மா அதனுடைய உபாதி. அதனுடைய காரணமாகத்தான் நமக்கு இத மாதிரி பிடிக்கல பிடிக்கிறது. இது சுகம், இது துக்கம், இது கோபம், இது பிரசாதம், இந்த மாதிரியாக நமக்கு உணர்ச்சிகள் மாறிண்டே இருக்கு, அனுபவங்கள்லாம் மாறிண்டே இருக்கு. அதே மாதிரிதான் வைத்திய சாஸ்திர அப்படின்னா பாருங்கோ, ஒருத்தனுக்கு ஒரே கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் இருக்கு, மார் வலின்றான், கை வலின்றான், கால் வலின்றான், இன்னொருத்தனுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிளே இல்லை. வைத்தியங்கிட்ட ரெண்டு பேரும் போறா, ரெண்டு பேரும் போச்ச ஒருத்தனுக்கு வேற ப்ராப்ளம், இன்னொருத்தனுக்கு இந்த ப்ராப்ளம். ஸ்ரீகிருஷ்ணன்ட்ட ஒருத்தர் வந்தார், வந்துட்டு அடியேன் ஆண்டவன்ட்ட மருந்துக்கெல்லாம் சொன்னா போறோம், உடம்பு சரியில்லைனா மருந்து சேர்ப்பேன். ஒன்ன வந்து அரியனுக்கு த்ரோட்ல ப்ராப்ளம், த்ரோட்ல ப்ராப்ளம் அப்படின்னார். ஆனால் சச்சர் உனக்கு த்ரோட்ல ப்ராப்ளம், எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் அப்படின்னார். உடம்பு முழுக்க அது மாதிரி அலாடுறார். ஒருத்தருக்கு சுகர் இருக்கு, ஒருத்தருக்கு சுகர் குறவா இருக்கு, ரெண்டு பேரும் வைத்தியங்கிட்ட போறார். சுகர் இருக்கிறவனுக்கு என்ன சொல்றான் டாக்டர், சர்க்கரை அதிகமா இருக்கு, சர்க்கரையும் சாப்பிடாத, அன்னம் சாப்பிடாத, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு, ரெண்டு வேளை சாப்பிட்றத நாலு வேளையா சாப்பிடு அப்படின்னு வைத்தியம் சொல்லி கொடுக்குறான். சுகர் இல்லாதவன் சுகரை குறைஞ்சு கொடுத்தோம், ஒருத்தருக்கு லோ சுகர் அவனுக்கு போனாக்கா நிறைய ஸ்வீட் சாப்பிடு, நல்லா எப்ப எப்ப கிடைக்கிறதோ அப்படின்னா ஒரு பிடி பிடிச்சிடு, நல்லா சாப்பிட்டு டயரு அப்படிங்கிறான். ஒரே வைத்தியன் ரெண்டு பேர் வரா, ரெண்டு பேருக்கும் தலா ஒவ்வொரு உடம்பு பின்ன பின்னமான உடம்பு, அந்த உடம்பு வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி தான் மருந்து தரான். இதெல்லாம் நான் சொல்லல, குமார் வரதேசன் சொல்றார், ஆயுர்வேதங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கு. அதனால ஒரே வஸ்து ஒத்தனுக்கு பிரதிகூலம், ஒத்தனுக்கு பித்தம் அதிகமா இருக்கு அவனும் பால் சாப்பிடக்கூடாது, ஒத்தனுக்கு பித்தம் குறவா இருக்கு அவன் பால் என்ன சாப்பிடணும், பித்தம் பதினா இருந்தானாக்கா பால் சாப்பிடாத, பித்தம் நார்மலா இருந்தா அவன் பால் சாப்பிட்டான். இதெல்லாம் வைத்திய சாஸ்திரம் சொல்லிட்டு போறே. இதெல்லாம் ஏன் காரணம், நம்மளுடைய உடம்பு அப்படி இருக்கு, நம்மளுடைய கர்மா அப்படி இருக்கிறது. அதனால இந்த கர்மாவனாலதான் இந்த மாதிரி ஒண்ணு பிடிக்கிறது, ஒண்ணு பிடிக்கல. அதனால இது நன்னா இல்ல, இது நன்னா இருக்குன்றோம். இத ஒரு விஷயம் பாருங்க, இப்ப அவன் என்ன கேட்டான், இந்த மாதிரி ஒருத்த வந்து கீழே வந்துட்டான், சாக்கடையில படிக்க விழுந்தான் ஒருத்தன், இன்னொன்னு ஆசைப்பட்டு விழுந்தான், ரெண்டு பேருக்கும் ரெண்டும் தோஷம் தானே, ரெண்டு பேருக்கும் ஒரே தோஷம் தானே, அதுவே தவறு.
அப்படி இல்ல இந்த அர்த்தத்துல. இப்ப உதாரணம் பாருங்க, ஒரு மனுஷன் சாகரையில உண்டுட்டான், அதே சாகரையில ஒரு பன்றி என்ன பண்றது, அந்த பன்றியானது அந்த சாகரையிலேயே அந்த ஜீவனம் இருக்கு, அது ஜீவனமே சாகரையில. அதே ஒரு மனுஷனுக்கோ அது பார்த்தாக்கா அது கர்கிதமா இருக்கு, நிந்தியமா இருக்கு. இப்ப இதுக்கு என்ன சொல்றது, இவனும் ஒரு ஜீவராசி, அந்த பன்றியும் ஒரு ஜீவராசி, ஒண்ணு ஆசைப்பட்டுதான் அதுல இருக்க ஜீவிக்கிறது, சுகமா ஜீவிக்கிறது, அந்த சாகரையில் இருக்கிறது அதுக்கு உடம்பு பிடிச்சிருக்கு. அதே மனுஷனுக்கு இது பிடிக்கலையே, அதுக்கு நீ என்ன சொல்ற சமாதானம் என்ன தெரியுமா, இதுக்கு வந்து அந்த வஸ்து இருக்கு பாருங்க, சாக்கரையில் இருக்கிற வஸ்து தான் அந்த பன்றைக்கு அன்னமே. ஆகாரோகி மனுஷியானாம் ஜென்மனா சகிதாயத்தை எம்பெருமான் வந்து சுற்றி சொல்றான். பொதுவா நம்மள எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாம் சிவ விஷ்ணுவாள் பிராமணாள், நமக்கு வந்து ஒரு இதெல்லாம் இருக்கு பாருங்க, நான்வெஜ் என்றாடே இறைச்சி, அந்த இடமெல்லாம் பார்த்தாலே நம்ம விலகி வந்துடுவோம், நமக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஆனால் அதை சாப்பிடுற ஜனங்களுக்கு அந்த வாசனையே வாழ்க்கை அமிர்தமா இருக்குது. பூண்டு சாப்பிடுறா, குழந்தைகள் எல்லாம் பூண்டு கஷாயம் போட்டுடுவா, நான் அந்த குழந்தையே இருக்க மாட்டேன், அந்த பூண்டு வாசனை நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அந்த வாசனை அப்படி அடிக்கிறது வாகிட்ட. என் கிரகணி எங்க அக்கா என்ன பண்ணாக்கா, ஏதோ இந்த கபம் கட்டின்னு இருந்தது, ரொம்ப கபம் கட்டின்னு இருந்தது சளி, அதனால அவருக்கு ஈசிங் அதிகம் ஆஸ்துமா அதிகம். அதுக்கு அவன் என்ன பண்ணா தெரியுமா, எங்க அக்கா என்ன பண்ணா பூண்டை நின்று அரைச்சி ஒரு கஷாயம் அது என்னமோ போட்டா, இங்கே மிளகு அதுக்கு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கொதிக்க வச்சு அதுக்கு சாப்பிடவே மாட்டேன்னா, வாய அப்படி தறக்க வச்சு போட்டு போட்டேன் எங்க அக்கா 10 வருஷம் முன்னாடி, ரெண்டு நாள் கட்டவே எனக்கு சைக்கிள எனக்கு, ஏன்னா நமக்கு அது பிடிக்கலையே. அதே மீதி ஜனங்கள்லாம் இருக்கு பாருங்க, பூண்டு இல்லாம ரசமா அப்படின்னு கேட்கிறாவா, ஏன்னா அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றது, இது அந்த வஸ்துவனுடைய சுபாவம் இல்லாது. நமக்கு கர்மவசமா நம்ம கிடைச்ச உடம்பு, அந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி அவள் அனுபவிக்கிறான். அதனால இந்த கர்ம சம்பந்தம் தான் இதற்கு காரணம். அது கர்ம சம்பந்தம்ன்றது எம்பெருமானுக்கு கிடையாது, எம்பெருமானுக்கு கிடையாதுனால அவன் ஆனந்தமா இருக்கான். சரி, இவனுக்கும் அந்த மாதிரி இருக்கட்டும் என்னக்க, இவரு ஈஸ்வரன்னு என்ன அர்த்தம் சொல்றேன், இவனுக்கும் உடம்பு சம்பந்தம் இருக்கு, ஈஸ்வரனுக்கும் உடம்பு சம்பந்தம் இருக்கு, அந்த உடம்பு சம்பந்தம் இருக்கிறதுனால அவனுக்கும் கர்ம சம்பந்தம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு கேட்டாக்கா கேட்கிறான். அதுக்கு பதில் கேட்கிற, விகல்பம் பண்ணி கேட்கிற, நீ வந்து ஈஸ்வரன்னாக்க என்ன அர்த்தம், சர்வஸ்வாமின்னு சொல்றியா, அதாவது சர்வஸ்வாமி இந்த அனைத்து பிரபஞ்சத்துக்கும் நியந்தா அப்படின்னு சொல்றியா, அல்லது லோகத்துல ராஜா எல்லாம் இருக்க பாருங்க அப்படின்னாக்க, அப்படி ரெண்டு விகல்பம், அதாவது சர்வ நியந்தாவா ஈஸ்வர சத்துவத்துக்கு அர்த்தமா, அல்லது கேவல லோகத்துல ராஜா எல்லாம் இருக்காளே அந்த மாதிரி நீ சொல்றியா. ராஜாதிகள் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நாங்களே ஒத்துக்கணே, அவளுக்கு சுகதுக்கம் அவளுக்கு அனுபவம் இருக்கே, சுகம் இருக்கு துக்கம் இருக்கு, நான் ஏழை, ஏழைக்கு என்ன அடுத்த வேலை என்ன ஆகாரம் அப்படின்னு எனக்கு துக்கம். ராஜாவுக்கு எப்படி இருக்குது, அவன் பணக்காரன் தான் ஒட்டி கிடக்கிறது, ஆனால் அவனுக்கோ எது நித்தியம் இல்லையே, நிரந்தரம் இல்லையே, எந்த பயத்துல எதிரி நம்மளை அடிச்சு போட்டு போவானோ அப்படின்னு பயத்துல சாப்பிடவே மாட்டான், தூங்கவே மாட்டான். அவன் கம்சன் எப்படி பயந்துட்டே இருந்தான் பெருமாளை பார்த்து, பயாத் கம்சா அப்படிங்கிற பாடவதத்துல, அந்த மாதிரி பயத்தினாலேயே கம்சன் எவ்வளவு அல்லான்னா, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு துக்கம், அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு துக்கம், அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சுகம், எனக்கு ஏத்த மாதிரி ஒரு துக்கம், எனக்கு ஏத்த மாதிரி ஒரு சுகம், இது சரிதம் தானே நாங்க ஒத்துக்கிறோம். அல்ல ஈஸ்வரன்னாக்க அவன் வந்து அனைத்து லோகத்துக்கும் நியந்தரவா இருக்கிறவன், சர்வஸ்வாமி. அப்ப அவன் என்ன அர்த்தம், சர்வ சுதந்திரன் அர்த்தம். இந்த சுதந்திரம் இருக்குது, இந்த சுவாதந்திரியமானது நமக்கெல்லாம் கிடைக்காது, எம்பெருமானுக்கு மட்டும்தான் சுவாதந்திரியம், அதுவும் சாத்விகமான சுவாதந்திரியம் அது. அந்த சுவாதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளாலாம் நிற்க முடியாது. நம்மளுடைய பரதந்திரம் ரெண்டு விதமான பரதந்திரம் ஆளுது, ஒன்னு கர்ம பிரவசத்துவம், கர்மாவுக்கு பரதந்திரம் ஆளா இருக்கும்,
ஈஸ்வரனுக்கு பிறந்திருக்கிறார்கள். ரெண்டு இது ஈஸ்வரனுக்கு பிறந்திருக்கிறார். இந்த ஸ்ரீமத் ரகசிய சாஸ்திர பரிகர விபாக அதிகாரமும் ஒண்ணுவோம், அது பாய்க்கிறது தத்துவத்தின் அதிகாரமும் தத்துவத்தின் அதிகாரம் தான் ஞாபகம். அதாவது என்னன்னா, நித்திய சூரிய இருக்கானே, சுரூப யோகிதம் உண்டு, சககார யோகிதை இல்லை. பத்தனுக்கு சுரூப யோகிதை சககார யோகிதை ரெண்டும் உண்டு, எம்பெருமானுக்கு ரெண்டுமே இல்லை. சொல்றேன், சுரூப யோகிதைன்னு என்ன சொன்னா பரதந்திரம், பரதந்திரமா இருக்கிறதுனால எம்பெருமான் நியமனம் இப்படிதான் நடந்தாகணும். இது சுரூப யோகிதை. சககார யோகிதைன்னாக்கா கர்மாதீனத்துவம், கர்மவசியத்துவம், புண்ணியபாப ரூப கர்மாவுக்கு அதீனமா இருக்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து சககார யோகிதை. ரெண்டுமே பரதந்திரம் தான், கர்மாவுக்கு பரதந்திரனா இருக்கிறது, எம்பெருமானுக்கு பரதந்திரனா இருக்கிறது. எம்பெருமானுக்கு பரதந்திரனா இருக்கிறதுன்றது என்னது அப்படின்னா சுரூப யோகிதையே சொல்லணும். அது பத்தனுக்கு இருக்கு, நம்மளுக்கு எல்லாம் இருக்கே, கர்மவசத்துவம் இருக்கு, சுரூப யோகிதையும் இருக்கு. முக்தனுக்கு சுரூப யோகிதை இருக்குது, ஆனால் இது இல்லை, கர்மவசத்துவம் இல்லை. நித்தியனுக்கு சுரூப யோகிதை இருந்தாலும் கர்மவசதை எப்பொழுதுமே கிடையாது. எம்பெருமானுக்கு சுரூப யோகிதையும் இல்லை, கர்மவசதியும் இல்லை. அந்த பரதந்திரம் ரெண்டு விதம் சொன்ன பாருங்கோ, சுரூப யோகிதை ஒன்று, சககாரி ஒன்று, ரெண்டுமே உனக்கு கிடையாது கிருஷ்ணனுக்கு. அப்படி இல்லாததுனால அவனுக்கு இது வரவே வராதே. இது தேசியனுடைய யுக்தி, என்ன அற்புதமான யுக்தி இது. இதை ஸ்ரீமத் ரகசிய சாஸ்திரம் சாட்சிருக்கார். அது எங்கே பாஷைக்கார சாட்சி விஷயம் தான், அதை இந்த இடத்துல நமக்கு காமிக்கிறார் சுவாமி குமாரவர் தேசியர். அதனால இந்த சுகதுக்காரிகள் வரத்துக்கு எம்பெருமானுக்கு இதுவே இல்லாது. அதனால இந்த சுரூப யோக்கியதையும் அந்த சககார யோக்கியதை இது ரெண்டும் இல்லைன்னு சொல்லுங்களேன், அது இல்லவே இல்லையே. அவனுக்கு இருந்தா தானே வரும், அது இல்லாததுனால சுகதுக்க வேதங்கள் வராது அவனுக்கு. எல்லாமே ஆனந்தமயம், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அவங்கிட்ட ஆனந்த சுரூபி அவன், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு சொல்றது அது. அவன் நமக்கும் ஆனந்த ஹேதுவா இருக்கான். சூத்திரகாரன் சொல்றேன், ஆனந்தயாதி கணத்துல சத்திய திவ்ய உபதேசாச்ச ஏழைக்கே ஆனந்தயாதின்னு சொல்றது வாக்கியம். நமக்கு ஆனந்தத்தை உண்டு பண்றவன் அவன், அவனுக்கு ஆனந்தம் தான் நமக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ண முடியும். அவனே கஷ்டப்பட்டு இருக்கச்ச நமக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ண முடியுமா? முடியாது. அதனால அவன் அப்படிப்பட்டவன், அதனால ஈஸ்வரனுக்கு வரவே தராது. அதனால நிக்கிற அனுகிரக சங்கல் போன்றது அவன் நம்ம விஷயத்துல தான் வச்சுட்டு இருக்கான். அவன் விஷயத்துல வச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இல்ல இல்ல, அவனுக்கே ஒரு சாஸ்தா இருக்கான், நியந்தா இருக்கான் அப்படின்னாக்கா நதசமஸ்தாபி அதிகஸ்து திருஷ்யதை, உயர்வு என்னாலும் உடையவன் அவனவன், அவனுக்கு சமமா யாருமே கிடையாது. அச்சு இல்ல, அதனால அவனுக்கு யாரு என்ன பண்ண முடியும் அப்படி நீ வந்து இல்லன்னு இல்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன்னாக்கா வெள்ளபோ இந்த சாஸ்திரத்துக்கே நீ அருகன இல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால நமக்கு ஜீவனுக்கு எத்தனையோ தசைகள் இருக்கு, ஜாக்கிர தசா, சுழற்சி தசா, சொப்ன தசா, மூச்சா தசான்னு, அதெல்லாம் சேர்ந்தா கூட அவனுக்கு எதுவுமே வராது. அதனால அவனுக்கு இன்னொரு ஈஸ்வரன் இல்லை, அவனுக்கு சாஸ்திரவசியத்துவம் இல்லை. சாஸ்திரவசியத்துவம் இல்லாததுனால கர்மானுபந்தமும் அவனுக்கு இல்லை. கர்ம சம்பந்தமே இல்லாததுனால சரீர சம்பந்தம், நமக்கு இருக்கிற பிராகிருத சரீர சம்பந்தமே கிடையாது. அதனால சுகதுக்க அனுபவமே வராது. இதுதான் ஒரு பிரமாணம் அப்பிரமாணம் இதெல்லாம் பார்க்கறவா இருக்கா பாருங்கோ, அவளுக்கு இது தெரியுது. ஸ்ருதியும் திருடுபடுத்தும், துவாசபர்ணா சைதாசகாயா சமானம் விரக்ஷம் பரிஷத்வஜாதே தயோரண்யா பிப்பலம் சுவாத்வத்தி அனஸ்மன்னன்யோ அதிகா அபிசாக சீதி அப்படின்னு வாக்கியம். ஏற்கனவே நிறைய வாட்டி வந்திருக்கிறது. ரெண்டு அழகான பறவைகள், ரெண்டு ரக்கைகள் வச்சுருக்கு, அந்த ரெண்டும் ஒரே மரம், அந்த மரம் இந்த உடம்பு, அதில் ரெண்டும் ஒன்று ஒன்று கட்டிப்பிடிச்சுன்னு பண்ணுறது. ஆனால் ஒன்று வந்து கர்ம பணத்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கு, இன்னொன்று அதை சாப்பிடல
சாப்பிடாததுனால அது ஆனந்தமா பிரகாசிச்சிருக்கு. உபநிடத்தை சுருட்டு பிற்பலம் சுவாது அத்தி ரொம்ப நல்லா இருக்கே ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுறது. இந்த ஜீவன் ஜீவன் அப்படி சாப்பிட்டு இருக்கான். அதே இவனும் அப்படி இல்லை, பரமாத்மா கர்ம பலனையும் அனுபவிக்கிறான். அதனால அவன் நிம்மதியா இருக்கான், நிம்மதியா ஆனந்தமா இருக்கான் அப்படின்றது அதனாலே தெரிஞ்சு விட்டேன். ஆகவே கர்ம வசத்துவத்தை வச்சுண்டு அல்லது இந்த உடம்ப வச்சுண்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சொல்கிறேன். பாருங்க, ஹேயம் வஸ்து ஸ்வதோயத் ஸ்திதிரியை பவேத் துக்க கிருத் ஸ்வேச்சையாபி த்யாஜ்யத்வம் நான்யதா ஸ்யாத் இதி ந நிருபதே ஹேயபாவஸ்யஹானே நித்யஸ்வாதந்திர பாஜோ பவினைவ தசா பேததோ நாப்யவத்யம் ஸ்ருத்யைவைகத்ர தேஹே பரததிதரயோ சுத்தியசுத்தீஷ்யதிஹிதே. அர்த்தம் பாருங்க, அர்த்தம் எது வஸ்து ஸ்வதோஹேயம், எந்த வஸ்துவானது சுபாவமாகவே ஹேயமா இருக்கோ அது சுரூபமே தியாஜ்யம்தான், அது நிந்தியம், நிந்திக்கப்படுகிறது, அது தியாஜ்யமா இருக்கும். அது அப்படிப்பட்ட வஸ்துல இஹ இந்த வஸ்துவில சுவேச்சையாவது சரி, ஆசைப்பட்டு உள்ள இருந்தா கூட சரி, என்ன ஒத்த வந்து சொல்றான் போ அங்க போய் இருணி ஜெயில போய் இருந்து சொன்னான், அவன் ஜெயில சிக்ஷைக்கோசம் வந்துட்டான். அந்த ஜெயில் எப்படி இருப்போம், இப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்றான், முன்னாடிலாம் அப்படி கிடையாது, அந்த தர நல்லா இருக்காது, ரூம் நல்லா இருக்காது, எலி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அல்லாடணும், ரொம்ப மோசமா இருக்கும். அந்த மாதிரி அதுல ஒரு ஜெயிலரும் ஒரு உள்ள இருக்கான் சுப்பிரமணியன், அதுல அதிகாரியும் இருக்கான், இவன் இருக்கான், கைதியும் இருக்கான். ஆனா அந்த இடம்ன்றது ரெண்டு பேருக்கு ஒண்ணுதானே, அந்த இடம்ன்றது ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான், இவனும் எரிவரும் அவனும் எரிவரும். அதை நான் ஆஸ்பத்திரியிலேயே பார்த்தேன், ஒரு வாட்டி ஏதாவது எனக்கு திருடு கொடுத்து 20 வருஷம் முன்னாடி, அப்பா அது ஜெயிலுக்கு போய் அதை இதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த இடத்துல லாக்அப்ல 4 பேர் உட்காந்துருக்கா, அவளை பார்த்தேன், பார்த்தாக்கா அங்க எலிகள்லாம் போயிட்டு இருக்கு, அது மாதிரி இருக்கு மோசமா. அதான் இவாள் இருந்துருக்கோம், அந்த எலி அங்கேயும் தான் இருக்கும், இங்கேயும் தான் இருக்கும், கர்மாம்பூச்சி அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், எத்தனையோ கஷ்டம் இருக்கும். அது ஒத்த பரத கர்ம விஷயமா போனா என்ன, அல்லது சுவாதீனமா போனா என்ன, சேச்சியா போனா என்ன, ரெண்டு பேருக்குமே துக்கக்கு பவேத்தி துக்கக்கிறது, அது வந்து துக்க துக்கத்தை தான் கொடுக்கும். அங்க இருந்துட்டா அது இஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, அதாவது தானா இருந்தாலும் சரி, இன்னொருத்தனால நியமிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, நம்மளாம் நியமிக்கப்பட்டு இருக்கும், கஷ்டப்படுறோம், அவனால இஷ்டப்பட்டு இருக்கான உடம்புக்குள்ள ஆத்மாவுக்குள்ள, எப்படி இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா அந்யதா, இல்லைன்னாக்கா இல்லை அவன் சேச்சையா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து இது இல்லை, அவன் கஷ்டங்கள் சுகதுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தியாஜத்தம் நசியா, அப்ப தியாஜமே இல்லையே, துக்கத்தையும் துக்கத்தை கொடுக்கறதுனாலதான் அது தியாஜ்யம் நிந்தியம் அப்படின்னு சொல்றோம், அதுவே இல்லையே நாயுமே. அதனால அதுதான் பதில், உதாரணம் சொல்லும் பாருங்க, சாக்கிரையிலையோ எதுலையோ உதாரணம், ராஜா வந்தாலும் சரி, ராஜ கிங்கிரன் வந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி துக்கம் தான். அந்த மாதிரிதான் இங்க பெருமாள் இருந்தா என்ன, இந்த உடம்புல நாம இருந்தா என்ன, அது இஷ்டப்பட்டு இருந்தாலும் அல்லது கர்மாவனாலும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாக்கா இது என்ன, அது கிடையாது. ஏன்னாக்கா நிருபதேகே ஹேயபாவசிய ஆணை, ஏதோ ஒரு உபாதி இருந்தாதான் இது ஹேயம் இது நிந்தியம் இது வேண்டாம் சொல்ல முடியும். லோகத்தில் அப்படிதான் இருக்கு. உதாரணம் எவ்வளவு சொன்னார் குமார தேசிகன், ஒரு உஷ்ணம் இருக்கு, கார்த்தாலையில உஷ்ணம் சுகமா இருக்கு, நல்ல குழு 50 மணி வெளியில தீர்த்தா மாறணும், நேற்று நான் ஃபர்ஸ்ட் தான் தீர்த்தா மாறினேன், நேற்று ரொம்ப உடம்ப படித்து விட்டோம், அதனால எனக்கு முடியல, இன்னைக்கு வெந்நீர் செஞ்சு தீர்த்தா மாறினேன், அந்த குளிருக்கு வெந்நீர் கப்பாடா இருந்தது, எனக்கு பச்சை தண்ணி தான் தீர்த்தா மாற பிடிக்கும்,
ஆனா இன்னைக்கு வந்து வச்சுட்டாங்க முடியல குளிர்ந்துட்டு அது அந்த சுகமா இருக்கு மத்தியானம் நல்ல வெயில் அப்ப போய் உடனே வெந்தியர் தலை கொடுத்தானோ அது கஷ்டமாச்சு அது மாதிரி கதை தெரியுது ஏதோ ஒரு உபாதி ஒரு உபாதியை வச்சுட்டுதான் இத மாதிரி துக்கம் சுகம் அப்படின்னு சொல்ல முடியும் உபாதி இல்லாம இப்ப சொல்லவே முடியாதே அந்த மாதிரி ஹேபாவமே வராது உபாதி இல்லாம லோகத்துல லோகத்துல ஹேபாவம்ன்றது ஒரு உபாதி வச்சிருந்தா வரும் அது அதை நிறைய உதாரணம் சொல்லிட்டு உபாதி பேசிக்கணும் அதை நாம் பார்த்தோம் அது அதுதான் விஷ்ணு புராணத்திலையும் பராசரன் மைத்ரேயருக்கு உபதேசிக்கிறார் சதைவ பீடையே பூத்வா புனர் துக்க ஆயுதாயத்தே சதைவ கோபாயுதா ருதாதாயத்து தாயத்தே தஸ்மா துக்காத்துக்கம் நாஸ்தி அதுக்கு இந்த சுகாத்மெல்லாம் சொல்றாரு அதனால ஒரே வஸ்து ஒருத்தனுக்கு பிரதிகூலமா இருக்கு இன்னொருத்தனுக்கு அனுகூலமா இருக்கு ஒரே வஸ்து ஒருத்தனுக்கே ஒரு சமயம் பிரதிகூலமா இருக்கு இன்னொரு சமயம் அனுகூலமா இருக்கு ஏன்னா ஏதோ ஒரு காரணம் அது கர்ம விஷயத்துவம் நம்ம சொல்றோம் அப்படிப்பட்டது அந்த கர்ம விஷயத்துவன்றது நித்திய சுவாதந்திர பாஜகம் எப்பொழுதுமே சுதந்திரத்தை சுதந்திரமா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு வரவே வராது ஏன்னா இவனுக்கு சாசிதமாக வேற ஒருத்தன் இல்லையே யாருமே இல்லையே இருந்தா தானே அதனால அவனுக்கு பாரதந்திரமே இல்லை பாரதந்திரம் இருந்ததுன்னாக்கா சுரூப யோகிதம் வரும் அது மாதிரி கர்ம விஷயத்துல இருந்ததுன்னு சககாரி யோகிதம் வரும் அந்த ரெண்டுமே இல்லையே அவனுக்கு அதனால இந்த மாதிரி பாரதந்திரமும் இல்லை சாபராதத்துவம் இல்லை தோஷமும் இல்லை அதனால சககாரி யோகிதை இல்லை அதே மாதிரி சுதந்திரனா இருக்கிறதுனால சுரூப யோகிதை பாரதந்திரியம் அதுவும் அவனுக்கு இல்லை அப்படி இல்லாதனால பவின இவ பவி பவின பவின சம்சாரின் அர்த்தம் சம்சாரி மாதிரி தசா பேத கோபி அவஸ்தைகள் இருக்கலாம் நிலைகள் எத்தனையோ நிலை நமக்கு இருக்கு அவனுக்கு அப்படி இல்லையே அவனும் தூங்குறான் அவனும் தூங்குறான் அவன் தூங்குறதோ யோக நித்ரா நாம தூங்குறதோ காட நித்ரா காடமான நித்ரா நமக்கு அடிச்சு போட்டாம தூங்குறோம் எம்பெருமான் அப்படியா அவன் சிரிக்கிறான் நம்மளை பார்த்துட்டு அவன் சிரிச்சுட்டே தூங்குறான் எனக்குன்னு அவன் அங்கனா போய் சிரிச்சா அப்படி இருக்க அவன் சிரிச்சுன்னு தூங்கிட்டு இருக்க எப்படி சிரிச்சுன்னு தூங்கிட்டு இருக்க தூங்குறாரு யோக நித்ரா நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஒதுரம் யோக நித்ரா இருந்துட்டு இருக்கான ஆனா நாம அப்படி இல்லை அதனால தசாபேதம் நமக்கு இருக்கு அவனுக்கு தசாபேதம் இருக்கிற நம்ம உள்ள இருக்கான் இருந்தா கூட அவனுக்கு கர்ம விஷயத்தும் இல்லை அதாவது சககாரி யோகிதையும் இல்லை சுரூப யோகிதையும் இல்லை அது இல்லாதனால அவனுக்கு எந்த தோஷமும் இல்லை எந்த தோஷமும் வராது அதனாலதான் நமக்கு எல்லாம் சககாரி யோகிதையும் இருக்கு சுரூப யோகிதையும் இருக்கு அதனால நமக்கு எல்லாம் வருது இதெல்லாம் ஸ்ரீமத் ரகசியத்திலே சார்த்தில சுவாமி ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதனால ஏகத்திர தேகை ஒரே உடம்புல வர்த்தமான யோகம் ரெண்டு உடம்பு ஒரே உடம்புல ரெண்டு பேர் இருக்கா யாராரு மரன் பரமாத்மா சதி தரன் ஜீவாத்மா ரெண்டு பேர் இருந்தா கூட சுத்திய சுத்தி சுத்தம் என்ன அசுத்தம் என்ன ரெண்டுமே இருக்கு ஒத்தனுக்கு சுத்தம் இருக்கு இன்னொருத்தனுக்கு அசுத்தி இருக்கு அசுத்தி இருக்கிறவன் என்ன பண்றான் கர்ம பலனை அனுபவிக்கிறான் அதே இவனுக்கு கர்ம பல அனுபவம் அனுபவமே இல்லை அனுபவம் இல்லாததுனால இவன் சுத்தனா இருக்கான் எப்போதும் ஜீத்தி யோகம் அற்புதமா பிரகாசிக்கிறான் அதனாலதான் பாருங்க வேதாகமேதும் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் அப்படின்றான் ஆதித்யவர்ணம் தெய்வங்களை வைக்கிறான் அப்படியே சூரியன் எப்படி பிரகாசிக்கிறதோ அப்படி அழகா பிரகாசிக்கிறான் திருநாயணமையான் எங்க பிரமாண சேவிங்க திருநாயணமையான் உற்சவர கோவிந்தன் இந்த மாதிரி ராமன் சேவிச்சா போறவன் என்ன பண்ணுவாளா திருமஞ்சனம்லாம் பண்ணிட்டு அந்த திருமணியில திருமஞ்சம்பட சாறு இருக்கு பாருங்க அதை அப்படியே பூஜை விட்டுவாளா பூஜை விட்டுட்டா திருமணம் ஜொலித்தேன் அப்படியே அப்படியே சொன்ன வைக்கிற மாதிரி ஜொலித்தேன் பிராச்சீனமான திருமணி தான் ஆனா ஜொலிக்கிறதுக்கு காரணம் அது அதை போக்கஸ் லைட் வர வச்சுடுவான் அப்படியே பிரமாணம் சேவிச்சா நிஜமா அந்த சோரி சோரிய சமத்திரமம் அந்த மாதிரி பிரமாண விகாசமா நடந்துருப்ப ஏன்னா அவனுக்கு கர்மவிஷத்துவம் இல்லை கர்மவிஷத்துவம் இல்லாதனால வந்து அப்படி அனுபவிக்கிறான் அது சொத்தியை அதி தேகி
ஸ்ருதியினாலேயே ரெண்டு பேருக்கும் சுத்தம் அசுத்தம், ஒருத்தனுக்கு சுத்தி இருக்கிறது ஆத்மாவுக்கு, இன்னொருத்தனுக்கு அசுத்தம் இருக்கு, ஏன்னா கர்ம சுத்தம் இருக்கு. சுபர்ணாசாசகாயா சமானம் லட்சம் பரிஷஸ்வஜாதே தயோரண்ய பிப்பளம் சுவாது அத்தி அப்படின்றது அனசன நன்யம் அபிச்சாக்கு மொத்தம் சாப்பிடாமலே பிரகாசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. அதனால தெரிஞ்சு போங்கோ கர்மவசத்துவம் நமக்கு இருக்கு, அதனாலதான் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறோம். அது ஒரே வஸ்துவனுடைய சுபாவம் இல்லை, நம்மளுடைய கர்மாவனால நமக்கு ஒரு சமயம் சுகமாகவும் இன்னொரு சமயம் துக்கமாகவும் இருக்கு. ஆனால் எவனவனுக்கோ அப்படி இல்லை, கர்மவசத்துவம் இல்லாதனால அவனுக்கு இந்த தோஷமே வராது, அதனால ஹே பிரச்சனைகளும் அவனுக்கு இருக்கு. அது மாதிரியே கல்யாண குணைக்கு தவணத்தவன் இருக்கு, அதனால உபயலிங்கம் ஹே பிரச்சனைகள் ஞானிக தவணத்தம்ங்கிற உபயலிங்கம் அவனுக்கு சித்திக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அழகா சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்ல போறேன், ஆனா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அவ்வளவு விஷயம் வருது. இப்ப இந்த ஸ்லோகத்தை பாருங்க. ஹேயம் வஸ்து ஸ்வதோயத் ஸ்திதிரிஹி பவேத் துக்ககிருத்யேத்யாபி யாஜ்யத்வம் நான்யதா ஸ்யாத் இதின நிருபதே ஹேய பாவஸ்ய ஹானே நித்ய ஸ்வாதந்திர பாஜோ பவினைவ தசா பேததோ நாப்யமத்யம் ஸ்ருத்யை வைகத்ர தேஹே பரதபிதரயோ சுத்திய சுத்திஹ்யதீதே கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.